السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. أما بعد، الله من பேரர் உலகி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றினுடைய தொடக்கத்திலே நாம் இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயர் தாரக் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆசர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுகிறார். இப்ப ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பங்களோட தெரியலாம். நம்ம வணக்கங்களிலே பேசுவோமா இல்லையா? சின்னமாக ஒரு சில பேர் அம்மான்னு கூப்பிடலாம், சச்சாவை சில பேர் அத்தான் கூப்பிடலாம், பெருத்தாவை சில பேர் அத்தான் கூப்பிடலாம். இப்படி வழக்கங்களிலே உரை மாறுகிறார் அல்லவா? அப்படி உரை மாறி வந்ததுதான் ஆசர். உரை மாறி வந்தவர் தான் ஆசர். அவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சச்சா. அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தந்தை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி தாரா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தையாக ஆக முடியும் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் உடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது, உங்களுடைய வம்சாவளியினரை என்னை வணங்கியவர்களாகவே எனக்கு சஜ்தா செய்தவர்களாகவே வர செய்திருப்போம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். அப்படிங்கிற ஒரு ஆய்வின் கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிற பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் உடைய தந்தை என்று அல்லாஹ் பேசுகிறார் அல்லவா? யாருங்க? ஆசர். அவர் ஒரு முஸ்லிம், ஒரு இணைமைப்பாளர். அவர் எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு தந்தையாக இருக்க முடியும்? அதனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய தந்தை தாரக் தான். தாரக் என்பவர் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மகன். ஆக தாரக் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய தந்தை. தாய் இன் பெயர் அமீலா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடன் பிறந்தவர்கள் அன்னை ஒருத்தர், தம்பி ஒருத்தர். முதலவர் நாகூர் என்கிற ஒருவர், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூன்றாவது ஆறாம். இப்படி மூன்று நபர்களை தன்னுடைய இரண்டு நபர்களை சகோதரர்களாக பெற்றிருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதுல கடைசியா வர ஆறாம் இருக்கார்கள். அவர் வந்து நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தந்தை. அப்படின்னா தம்பியுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஆக சகோதரர்களே, இப்படிப்பட்ட குடும்ப பின்னணியை கொண்டிருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈராக்கு பக்கத்தில் இருக்கிற பாபிலோன் என்கிற ஒரு இடத்திலே பிறக்கிறார். இவங்க பிறக்கும் போது மிகப்பெரும் ஒரு அதிசயம், ஒரு ஆராய்ச்சி எல்லாம் நடந்திருக்கிறது. என்னன்னா, இவர் பிறக்கிற காலகட்டம் நம்ரூதுடைய ஆட்சி. உலகத்திலேயே ஆண்ட நான்கு நபர்களில் நம்ரூதும் ஒருவர். இவன் இவனை பார்க்கிற பொழுது ஒரு நாள் வானத்தை பார்க்கிறாங்க. அதுல நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் உருவாக்குறது. அந்த நட்சத்திரம் சந்திரனையும் சூரியனையும் விளைவிடுகிறது. எப்படி ஒரு நிகழ்வு நடக்குது? நம்ரூத் பார்க்கிறான், இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. அப்ப சரி, நம்முடைய ஜோசிகாரன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளர்களை எல்லாம் அழைக்கிறான். அப்பெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள். நம்ம சில்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க கூட ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள்னு சொல்லுவோம். ஆனா அவங்களும் அறியாமை கால மக்கள் எதுக்கு சொல்றோம்னா, காரணத்தினுடைய பின்னணி இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளிகளாக திகழ்ந்தார்கள். கவிதைகள், இலக்கியங்கள், இலக்கணங்கள் முடியாது. அரபியர் இடத்திலே, மக்காவாசிகள் இடத்திலே அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. அந்த அளவுக்கு புலமை பெற்றவர்கள். அப்புறம் ஏன் அறியாமைன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹுவை ஏற்கவில்லை. அல்லாஹுவை விட்டு அறியாமல் இருந்தார்கள். அதனால் அவர்கள் ஜாகிரியாக்கள், அறியாமை காரணங்கள் என்பதாக நாம் சொல்கிறோம். அதே போல் அறிவு தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அவங்களாம் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் இந்த தேதியில, இந்த நாளில் ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் மகன் பிறப்பான், பிறந்து உன்னுடைய ஆட்சியை தகர்த்தெறிவான், நம்முடைய சிறைகள் எல்லாம் உடைத்தெறிவான், இறைவன் ஒருவன் என்று சொல்லுவாள் என்றெல்லாம் அவர்கள் அழுத்திக் கொண்டே போனார்கள். எந்த அளவுக்குன்னா வரலாறு எப்படி எழுதுறாங்க, அவருடைய பெயர் துராஹீம்,
அப்படின்னு கூட இருக்கிறார். அந்த அளவிற்கு அந்த ஆய்வாளர்கள் எல்லாரும் நம்மளிடத்தில் சொல்கிறார்கள். நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுங்களா, அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் அந்த காலம் நிறுத்துற பொழுது கருவுற்ற பெண்களை எல்லாம் கைது செய்கிறார். கைது செய்து அந்த நாளுக்கு முன்னால் குழந்தை பெற்றெடுத்தவர்களை எல்லாம் அனுப்பி விடுகிறார். இதே போன்ற நிகழ்வு வரலாற்று நடக்கும். அந்த பிறவன் ஒரு குடும்பம், அந்த இந்த இந்த கஷ்டத்துக்கு அந்த கஷ்டம் பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி அவன் எல்லா நபர்களையும் வெட்டி வீழ்த்தினான். எல்லா குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்தினான். வரலாறு எப்படி எழுதுறாங்க, எப்படி ரத்த குழந்தைகளுடைய ரத்தம் ஆறாக ஓடியது என்பதை அப்படிலாம் அவன் செய்யல. கைது கைது பண்றான். அந்த நாளுக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சு விடுறான். ஆனால் அந்த நேரத்தில் அமீனா என்கிற இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயாரும் கருவுற்று இருக்கிறார்கள். ஆனா வயிறு மட்டும் பெருசாகல. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு அற்புதம் தான் இது. பாதுகாக்கிறார் நம் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வயிறு பெருசாக கருவுற்று போன்ற எந்த ஒரு அமைப்புமே இல்லை, வீட்டிலே இருக்கிறாங்க. அதனால் உணர்கிறது கைது செய்யப்பட்ட பெண்மணிகளுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கிறது. பிறந்தது ஆண் குழந்தையாக இருந்தால் குலம் செஞ்சிடறான். அந்த இடத்துல இவர்கள் பார்க்கிறார்கள், ஐயோ நமக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டால் என்ன பண்றது. தாரகம் பயப்படுகிறார். தாரக் ஒரு வேலைக்காக வெளியே செல்கிற பொழுது அமீனா ஒரு குகையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். குழந்தை பெற்றெடுத்திருக்கிற ஒரு குகை. அந்த இடத்துல செல்கிற பொழுது வழி அதிகமாகி இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்துடுறார். பிறந்து அந்த இடத்துல சுத்தங்களை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு எல்லாமே சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. குழந்தையான குகையிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கிறார்.